வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். லிபியாவுக்கு ஐநா திட்டத்தின் மூலம் 57,000 தடுப்பூசிகள். அமெரிக்காவில் மீண்டும் பதட்டம், மர்ம நபர் தலைமறைவு. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத நோர்வே நாட்டு பிரதமருக்கு ₹1,75,00,000 அபராதம். செயல்பாட்டுக்கு வருகின்றது ஈரான் துறைமுகம். பிரிட்டன் அரசி எலிசபெத்தின் கணவர் காலமானார். கொரோனா விதிகளை பின்பற்றாத நோர்வே நாட்டு பிரதமருக்கு ₹1,75,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தனது 60வது பிறந்தநாள் விழாவுக்கு 10க்கும் மேற்பட்டோரை அழைத்ததால் நோர்வே நாட்டு பிரதமர் எர்னா ஜெல்பர்க்கு ₹1,75,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. செயல்பாட்டுக்கு வரும் ஈரான் துறைமுகம். இந்திய அரசின் உதவியுடன் ஈரானில் கட்டப்பட்டு வரும் சப்பார் துறைமுகம் அடுத்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய நாடான ஈரானில் உள்ள சப்பார் துறைமுகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள ரயில்வே சேவை ஆகியவற்றை மறுசீரமைப்பு செய்து தர இந்திய அரசு 2015 ஒப்புக்கொண்டது. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா வர்த்தக உறவை வலுப்படுத்த இத்திட்டம் உதவியாக இருக்கும் என கூறப்பட்டது. இதையடுத்து 2016 ஈரான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சப்பார் துறைமுக பணிகளை நிறைவேற்ற ₹3,750 கோடி உதவித்தொகை அளிக்க ஒப்பந்தம் செய்தார். இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்க பொருளாதார தடை விதித்த பின் இந்த துறைமுக சீரமைப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. அதன்பின் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துறைமுக பணிகள் மீண்டும் முழு வேகம் எடுத்தன. இந்நிலையில் அடுத்த மாதம் முதல் ஈரானின் சப்பார் துறைமுகம் செயல்பாட்டுக்கு வரும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. லிபியா ஐநா திட்டத்தின் மூலம் 57,000 தடுப்பூசிகள். உலகின் பின்தங்கிய நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகள் பாராபட்சமின்றி சென்று சேர்வதை உறுதி செய்வதற்கான ஐநாவின் கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் லிபியா 57,000 தடுப்பூசிகளை பெற்றுள்ளது. இதுகுறித்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது கொரோனா தடுப்பூசிகள் லிபியாவை வியாழக்கிழமை வந்தடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அங்கு சுகாதார முன்களப் பணியாளர்கள் மற்றும் 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 70,00,000 மக்கள் தொகையை கொண்ட லிபியாவில் 1,66,888 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 2,807 பேர் அந்த நோய்க்கு பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் மீண்டும் பதட்டம், மர்ம நபர் தலைமறைவு. அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பூங்காவில் மர்ம நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு 5 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக போலீசார் விரைந்த போதும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட மர்ம நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். டெக்சாஸின் பிரையன் நகர போலீசார் சந்தேக நபரை தேடி வருவதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை அமெரிக்க மக்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதியுள்ளதால் அங்கு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. குறித்த சம்பவத்தால் அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் அரசி எலிசபெத்தின் கணவர் காலமானார். பிரிட்டன் அரசி 2 எலிசபெத்தின் கணவரான இளவரசர் பிலிப் நேற்று வெள்ளிக்கிழமை காலமானார். 99 வயதாகும் அவர் பிரிட்டன் வரலாற்றில் அரசர் அல்லது அரசியின் வாழ்க்கை துணைகளுக்கு அளிக்கப்படும் ஹன்சார்ட் என்ற அந்தஸ்தை மிக நீண்ட காலமாக வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அரசி எலிசபெத்தின் சார்பில் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அரசி எலிசபெத்தின் அன்புக்குரிய கணவரும் இளவரசர் அரசருமான பிலிப் வெள்ளிக்கிழமை காலமானார். வின்சர் கோட்டையில் அவரது உயிர் அமைதியான முறையில் பிரிந்தது. அவரது இழப்புக்கு உலக மக்களுடன் பிரிட்டன் அரச குடும்பத்தினரும் இணைந்து இரங்கல் தெரிவிக்கின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 10 100வது பிறந்தநாளை கொண்டாடவிருந்த இளவரசர் பிலிப் கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே இருந்த இருதய கோளாறை சரி செய்வதற்காக அங்கு அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக மிகச்சிறிய எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் அரசி எலிசபெத்தும் இளவரசர் பிலிப்பும் அண்மை மாதங்களை வின்சர் கோட்டையில் கழித்து வந்தனர். பிரிட்டன் அரசியாக எலிசபெத் முடிசூடிக் கொள்வதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 1947 அவருக்கும் பிலிப்புக்கும் திருமணம் நடைபெற்றது. அன்றிலிருந்து 73 ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாக வசித்து வருகின்றனர். தொடக்கத்தில் ராணுவத்தில் பணியாற்றிய பிலிப் பிரிட்டன் வரலாற்றில் மிக நீண்ட கால கன்சார்ட்டராக அந்தஸ்து வகித்தார். வயோதிபம் காரணமாக தனது அரச பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றுவதால்
கொண்டுள்ளதாக 2017 அவர் அறிவித்தார். இதேவேளை இளவரசர் பிலிப்பின் மறைவுக்கு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரிட்டன் அரசின் கணவர் என்ற முறையில் இளவரசர் பிலிப்பின் இறுதிச் சடங்கை முழு அரச மரியாதையுடன் நடத்த முடியும். எனினும் அவர் பிரிட்டன் அரச குடும்பத்து முறைப்படி ஆடம்பரமின்றி தனது இறுதிச் சடங்கு நடத்தப்பட வேண்டும் என்று இளவரசர் பிலிப் விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூக டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.